சரிகமா தமிழில் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் செய்த பிறகு பெல் ஐகானை அழுத்துங்க. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. இன்னொரு சுவாரஸ்யமான சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ்க்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். ஒரு சுவாரஸ்யமான வீக் உங்கள் எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஃப்ரைடே ஆனாலே வார வாரம் ஒரு புதிய கலைஞர், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் ஹிட்டான பாடல்கள் எல்லாமே நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அந்த வகையில் இந்த வாரம் யார்? பண்ணைபுரத்து கலைஞன் அப்படின்னே சொல்லலாம். இசைஞானி இசைஞானி இளையராஜாவோட தம்பி கங்கை அமரன் அவரோட படைப்பில் வந்த சூப்பர் ஹிட் பாடல்களை தான் நாம் இப்போ கேட்க போகிறோம். பாவலர் பரதராஜன், இசைஞானி இளையராஜா, கங்கை அமரன் இவங்கெல்லாம் பிரதர்ஸ். பண்ணைபுரத்தில் ஜாலியாக சுற்றிட்டு தெரிஞ்சவங்க. இதில் பாவலர் வரதராஜன் மட்டும் பாடல்கள் எழுதி கம்யூனிஸ்ட் போராட்டங்களுக்கு இருந்தார். எல்லா இடத்துலையும் அவருக்கு நிறைய பாராட்டுகளும் மேடையில் மாலைகளும் மரியாதைகளும் கிடச்சிட்டு வந்துச்சு. இதை பார்த்த தம்பிகளுக்கு நம்மளும் அண்ணன் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்தாங்க. அவங்க ஊர்லேருந்து ஏற்கனவே கிளம்பி போன இயக்குனர் பாரதி ராஜா மெட்ராஸில் சினிமா வாய்ப்புக்காக தேடிக்கிட்டு இருந்தார். சரி, பாரதி ராஜாட்ட கேட்டால் ஏதாவது கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இசைஞானி இளையராஜா, கங்கை அமரன் எல்லாருமே வந்து ஒரு பெரிய கனவோட மெட்ராஸுக்கு பயணமானாங்க. மெட்ராஸுக்கு பயணமான இசைஞானி மிகப்பெரிய அளவுக்கு வந்தார். கங்கை அமரன் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள், என்னென்ன தடைகள்லாம் அவர் வாழ்க்கையில் கண்டார், எப்படி இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்தார், இந்த சுவாரஸ்யமான கதைகள் எல்லாத்தையுமே கேட்க போகிறோம். இவர் ஒரு பெரிய கலைஞர் அப்படின்னா சொல்லும் கங்கை அமரன். ஒரு இயக்குனர், ஒரு பாடலாசிரியர், ஒரு வசனகர்த்தா, ஒரு நடிகர், ஒரு டெலிவிஷன் ஹோஸ்ட், இப்படி ஏகப்பட்ட பர்சனாலிட்டிஸ் கங்கை அமரனுக்குள்ளே உண்டு. இப்போது அவர் எழுதி வந்த ரெண்டு சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்க போகிறோம். அவள் அப்படித்தான் அப்படிங்கிற படத்துக்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் கிஜி யேசுதாஸ் பாடியது. அதைத் தொடர்ந்து மூடுபடி படத்துக்காக கங்கை அமரனின் வரிகளில் இசைஞானியின் இசையில் ஒரு அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. உணர்வுகள் சிறு கதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். Thank you.
நீ கண்டதோ துன்பம், இனி வாழ்வெல்லாம் இன்பம், சுகராகமே ஆரம்பம். நதியிலே புதுப்புனல் கடலிலே கலந்தது நம் சொந்தமோ, இன்று இணைந்தது இன்பம் பிறந்தது. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் இந்த வாரம் இசை இளவல் கங்கை அமரனின் சூப்பர் ஹிட் பாடல்கள். என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, நினைவிலே புது சுகம் தரதா தொடருதே தினம் தினம் தரதா. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே. காற்றின் அலை சேர்ந்தாடும் இந்நேரமே, என் நெஞ்சில் என்னென்னவோ வண்ணங்களாடும் திலை, என் ஆசையும் நோரமே. வெண்ணீலவானில் அது என்னென்ன மேகம், உங்கோலம் போகும் அதன் உள்ளாடும் தாகம், புரியாதோ என்னவே அன்பே. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, நினைவிலே புது சுகம் தரதா தொடருதே தினம் தினம் தரதா. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே. சேரும் காலம் அதை என் நெஞ்சம் தேடும், இதுதானே என் ஆசைகள் அன்பே. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, நினைவிலே புது சுகம் தரதா தொடருதே தினம் தினம் தரதா. என் இனிய பொன் நிலாவே,
வெல்கம் பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. இந்த வாரம் கங்கை அமரனோட சூப்பர் ஹிட் பாடல்கள், அவர் படைப்பில் வந்த பாடல்கள், அவரை பற்றின பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாரத ராஜாவை நம்பி நம்ம மெட்ராஸுக்கு வந்தாங்க. மெட்ராஸுக்கு வந்து உடனே சினிமா வாய்ப்பு இவங்க யாருக்குமே கிடைக்கல. இசைஞானி இளையராஜா ஜிகே வெங்கடேஷோட இசை குழுவில் வந்து அவர் வந்து ஒரு கிட்டாரிஸ்டாக இருந்தார். அதே குழுவில் நம்ம கங்கையம்மனும் சேர்ந்து ஒரு இசை, ஒரு துணை இசையமைப்பாளராக எல்லாரும் சேர்ந்து சின்ன சின்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் வாசிட்டு வந்தாங்க. இந்த டைமில் வண்டி ஓட்டணுமே, வயிற்றுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற டைமில் எல்லாரும் நாடகத்துக்கு மியூசிக் போட்டாங்க. அதில் இசைஞானி இளையராஜா தான் மியூசிக் கம்போசர், மெயினான ஒரு கம்போசர். கூட இருந்து அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணுறது நம்ம கங்கையம்மரன் தான். ஒரு நாடகத்துக்கு 15 ரூபா 20 ரூபா தான் கொடுப்பாங்களாம். அதை வச்சு ஒரு 4-5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கையம்மரன் சொல்லியிருக்கிறார். கஷ்டம்னா சாதாரண கஷ்டம் இல்லை, வெளியே சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவோம், சாயந்தர நேரத்தில் எல்லாரும் டீயை குடிச்சுப்போம். இன்ஃபேக்ட் ஒரு ஹோட்டலில் ஒரு தடவை போயிட்டு சாப்பிட காசு இல்லை, பயங்கரமான பசி, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் வந்து இவங்க எல்லாரையும் வந்து காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நகைச்சுவையாக கங்கையம்மரன் சொல்லியிருக்கிறார். எப்படி கங்கையம்மரன் இசைஞானி கூடவே ட்ராவல் பண்ணார், ஆனால் ஒரு தனி ஆளாக, ஒரு தனி கம்போசராக, ஒரு தனி லிரிக் ரைட்டராக எப்படி வந்தார் அப்படிங்கிற கதையை இந்த ரெண்டு பாடல்களுக்கு பிறகு நான் வந்து சொல்கிறேன். இப்போ ரெண்டு சூப்பர் ஹிட் பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். கேட் என்ஜாய் பண்ணுங்க.
பாடிய சொந்தம் நான் காணும் பந்தம் இன்பம் பேரின்பம் நாளொரு வண்ணம் நான் காணும் எண்ணம் ஆனந்தம் காற்றினில் செல்லும் என் காதல் எண்ணம் ஏங்கும் என்னாளும் ஏக்கம் உள்ளாடும் நினைவுகள் மனதிலே காவேரி சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் பண்ணைபுரத்து கலைஞர் கங்கை அமரனின் சூப்பர் ஹிட் பாடல்கள்.
கேட்டு முடித்த பாடல் நிழல்கள் படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி மற்றும் உமா ரமணன் பாடியது. இசைஞானி இளையராஜாவின் செயல் கங்கை அமரனின் வரிகள். ஒரு சூப்பர் ஹிட் பாடல் பூங்கதவே தாழ்த்தரவா என்ன ஒரு அற்புதமான பாடல்லாம் கேட்டு முடித்தோம் ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். கங்கை அமரன் இசைஞானி கூடவே இருந்தார். எங்கெங்கெல்லாம் அவர் படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரோ அந்த படங்களுக்கெல்லாம் ஒரு துணை இசையமைப்பாளராக ஒரு கண்டக்டராக ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டு இப்படியே இருந்தார். அப்போது ஒரு சமயம் வந்து அவங்க ஊர்லேருந்து வந்த ஒரு ப்ரொடியூசர், யாரோ தெரிஞ்சவங்க மூலமாக வந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அமரா நீ வந்து ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறியா அப்படின்னு கேட்டவுடனே கங்கை அமரனுக்கு உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆனால் இதை பற்றி இசைஞானியோட இளையராஜாவோட எந்த ஒரு பாயிண்ட்லையும் டிஸ்கஸ் பண்ணாமையே விட்டுட்டார். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து பேப்பரில் அந்த படத்துக்கு விளம்பரம் வருது. படத்தோட ரெக்கார்டிங் இன்று பாடல் பதிவுடன் இனிதே ஆரம்பம்னு சொல்லிட்டு ஸ்டூடியோவில் கங்கை அமரன் எல்லாம் செட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கிறார். இதை விளம்பரம் பார்த்துட்டு வந்த இசைஞானிக்கு பயங்கரமாக கோபம் வந்துருச்சான். கோவம் வந்துட்டு நேராக ஸ்டூடியோவுக்கு போயிட்டு என்ன பண்ணிட்டுருக்க, உனக்கு என்ன தெரியும் மியூசிக் பற்றி, மியூசிக்கில் நான் அவ்வளோ சாதாரணமாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு தாம் தும்னு குதிக்க கங்கை அமரனுக்கு ஒன்றும் புரியல. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இல்லை மன்னிச்சிருங்கண்ணா அப்படின்லாம் சொல்ல, அப்போது அதே ஸ்டூடியோவுக்கு பக்கத்தில் இருந்த ஜிகே வெங்கடேஷ் வந்து இசைஞானிட்ட சொன்னாராம், இந்த பார் நீ வந்து என் ட்ரூப்பில் இருந்த, நீயும் வந்து இசையமைப்பாளராக போகிறப்போ நான் எதுவும் சொல்ல உன்னை வாழ்த்தி தான் அனுப்பிச்சி வச்சேன், அதே போல் உன் தம்பியும் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறான்னா ட்ரை பண்ணட்டுமே பின்னாடி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் இசைஞானி இளையராஜா சரி ஓகே பண்ணு ஆனால் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திருக்கிறாரு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் கங்கை அமரனோட லைஃப்பில் நிறையா நடந்திருக்கு. இப்போ அவருடைய உருவாக்கத்தில் வந்த ரெண்டு சூப்பர் ஹிட் பாடல்கள், முதல் பாடலாக வரப்போகிறது 16 வயது நிலைய படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது இசைஞானி இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில். அதைத் தொடர்ந்து பொண்ணு ஊருக்கு புதுசு அப்படிங்கிற படத்துக்காக இசைஞானியின் இசையில் அவரே பாடினது, இதுவும் கங்கை அமரனின் வரிகளில் வருது ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். சந்தூரம் மூவி
ரங்கய்ய மரணன் சூப்பர் ஹிட் பாடல்களோடு இந்த வாரம் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். ஏய் பசங்களா, சைக்கிள் மதுவத்தல என்ன தெரிஞ்சதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட, ஓரமா போக சொல்லுங்கடா. ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ
வெல்கம் பேக் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் அர்ஜே மனா. கங்கை அவரோட சூப்பர் ஹிட் பாடல்களை தான் இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இவர் ஒரு இடத்துல இருந்தாரே ரொம்ப கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கங்கை அவரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்பவுமே வந்து ஒரு நீளமான ஒரு குர்த்தா பைஜாமா, ஒரு குடுமி, ஒரு கலரான ஒரு ஷால் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டுருக்கிறாங்க. ஏன் வித்தியாசமான ஒரு ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இந்த வைரமுத்துவை பார்த்து தான் எனக்கு இது பொறாமையே வந்துச்சு. வைரமுத்து எப்பவுமே வந்து ஒரு வெள்ளைச்சிப்பா வெள்ளையை போட்டுக்கிட்டு அப்படி கம்பீரமாக நடந்துட்டு இருப்பார். அது என்ன இவர் மட்டும் நடக்கிறது, நம்மளும் இந்த மாதிரி நடந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வித்தியாசம் ஏதாவது இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வித்தியாசமான ஒரு கலரில் ஷால் போட்டுக்கிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. இவர் எப்படி இயக்குனர் ஆனார் அப்படிங்கிறதே ஒரு சுவாரஸ்யமான கதை தான். ஏன்னா இவர் பாடலாசிரியர் ஆனதுமே வந்து இவர் நிறைய பாட்டு சின்ன வயசில் எழுதியிருக்காரு. ஆனால் இவருக்குள்ளே இப்படி ஒரு பாடலாசிரியர் திறமை இருக்குன்றதே வந்து 16 வயதுகளில் படத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவரோட இயக்குனர் ஆனது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதை, அதை நான் வந்து சொல்கிறேன். இப்போ ரெண்டு பாட்டை கேளுங்க. கங்கைமனோட இயக்கத்தில் உருவானது தான் எங்க ஊரு ராசாத்தி அப்படிங்கிற படத்திற்காக மலேசியா வாசுதேவனோட குரலில் கங்கைமனோட இசையில் முத்துலிங்கம் அவர் எழுதியிருக்காரு. அதைத் தொடர்ந்து இன்னொரு சூப்பர் ஹிட் பாடல் வரப்போகுது. அதுவும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற படத்துக்காக எஸ்பிபி பாடுறது ஒரு அருமையான பாட்டு. எஸ்பிபி ஜானகி பாடிக்கிறாங்க. இசைஞானி இளையராஜாவின் இசையில் கங்கைமரனின் வரிகளில் ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ்.
சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் இந்த வாரம் இசை இளவல் கங்கை அமரனின் சூப்பர் ஹிட் பாடல்கள். சிறு பொன்மணி அசையம் அதில் தெரிக்கும் பொது இசையம், இரு கண்மணி பன் இமைகளில் தாழலயம். சிறு பொன்மணி அசையம் அதில் தெரிக்கும் பொது இசையம், இரு கண்மணி பொன் இமைகளில் தாழலயம். நிதமும் தொடரும் கனவும் நினைவும் பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன் இமைகளில் தாழலயம். பாடல் கள்ளுக்குள் இரும் படத்திற்காக எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி பாடியது ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் ஆன் இசைஞானி இளையராஜாவின் மியூசிக்ல. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். கங்கை அமரனின் சூப்பர் ஹிட் பாடல்கள் தான் இந்த வாரம் நம்ம ஸ்பெஷலாக ரசிச்சு கேட்டுட்டு இருக்கோம். எயிட்டிஸ்ல இவருடைய வரிகளில் வந்த பாடல்கள்லாம் ரொம்ப பிரமாதம், சூப்பர் ஹிட். கங்கை அமரன் எப்படி இயக்குனர் ஆனார் அப்படின்றத இப்போ கதையை சொல்கிறேன், கவனமாக கேட்டுங்க. வாழ்வே மாயம் கங்கை அமரன் மியூசிக்ல வந்து ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அவருக்கு பாராட்டு விழா, படமும் சில்வர் ஜூப்ளி, எல்லாரும் பாராட்டுறாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து பஞ்சு அருணாச்சலம் என்ன பண்ணியிருக்காரு, கங்கை அமரனை கூப்பிட்டு, அமரா இங்கே வா, கோழி கூவுது அப்படின்னு ஒரு படம் எடுக்க போகிறோம், அதுக்கு நீ தான் டைரக்டர் அப்படின்றாரு. கங்கை அமரனுக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் நம்மளையா டைரக்டர் ஆக்க போகிறாங்க அப்படின்னு டவுட்டட. ஓகேண்ணே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் அது வரைக்கும் அவருக்கு இயக்கத்தை பற்றியோ டைரக்ஷன் பற்றியோ எதுவுமே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இசை, லிரிக்ஸு, இது நல்லா தெரியும், ஜாலியாக இருப்பார், இதுதான் தெரியும். யார் எதை நம்பி நமக்கு டைரக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தாலும், சரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு படத்தை எடுத்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு கதையை எழுதி
படமாக எடுத்துட்டாரு. அதுதான் கோழி கூவுது ஓரளவுக்கு ஹிட் ஆச்சு. ரைட்டு, இவருக்கும் வந்து படம் எடுக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக எடுக்க ஆரம்பிச்சிட்டார் படம். இவரோட கரியரில் வந்த ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னா அது கரகாட்டக்காரன். தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய வசூல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஒரு 1 இயருக்கு மேலே பல ஊரில் ஓடிச்சு. அந்த படத்தோட என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வாழைப்பழ காமெடி, ராமராஜன் கனகா டான்ஸு, அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஹிட் பாடல்கள், இது எல்லாத்துக்கும் வந்து பின்னாடி மூல காரணமாக இருந்தவர் கங்கையமரன் தான் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நம்ம சொல்லி ஆகணும். இப்போ 2 சூப்பர் ஹிட் பாடல்கள் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் கேட்க போகிறோம். முதல் பாடலாக வரப்போகிறது இளமை கோலம் அப்படிங்கிற படத்துக்காக கேஜே யேசுதாஸோட குரலில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் கங்கையமரன் வரிகளில். அதைத் தொடர்ந்து கிழக்கே போகும் ரயில் இந்த படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கிறாங்க. இசைஞானியின் இசையில் கங்கையமரனின் வரிகளில் ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். பார்வத்தீராதடி மச்சாங்குறி மாறாதடி, மச்ச பார்வத்தீராதடி மச்சாங்குறி மாறாதடி, தேவியே வந்தனம் பூசவா சந்தனம், மச்ச பார்வத்தீராதடி மச்சாங்குறி மாறாதடி. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் பண்ணைபுரத்து கலைஞர் கங்கை அமரனின் சூப்பர் ஹிட் பாடல்கள்.
மனசு பாடாதோ. காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ. பூவர சந்து பூத்தாச்சு பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு. காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. கங்கை அமரன் அந்த கலைஞரோட சூப்பர் ஹிட் பாடல்கள், அவர் உருவாக்கத்தில் வந்த பாடல்களை தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கேட்டோம். இவரோட கரியர் பார்த்திங்கன்னா வந்து இவரோட அண்ணன் வந்து ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் அப்படின்றது சொல்லி தெரியவே இல்லை. எல்லாருக்குமே தெரியும் மிகப்பெரிய லெஜெண்டான இசைஞானி இளையராஜாவோட
நிழல்லையும் ரொம்ப நாளாக வந்திருக்கார். இருந்தாலும் தனக்கென ஒரு அடையாளம் வேணும் அப்படிங்கிறதுனால தானையாக பாடல்கள் எழுத ஆரம்பித்தார், இயக்கம் பண்ண ஆரம்பித்தார், எல்லாத்துலேயும் நிறையாவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். ஆனால் ஒரு அன்சங் ஹீரோவாக தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்திருக்கார். ஏன்னா இவரோட அண்ணன் வந்து ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் ஆகிட்டதுனால இவர் இப்படியே ஒரு அன்சங் ஹீரோவாக ஆனாலும் தனக்கு கிடைச்ச வெற்றிகளை நல்லபடியாக சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இருக்கார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈகோ எந்த நேரத்திலையும் இவங்களோட வாழ்க்கையில் குறுக்கிடாமல் இருக்கிறதான். அண்ணனும் தன்னை தம்பியை தட்டி கொடுத்து வளர்த்துருக்காரு, தம்பியும் அண்ணனுக்கு ஏற்ற மரியாதை செஞ்சு கூடவே இருந்து ட்ராவல் பண்ணதுக்காகவே கங்கைமன் சாருக்கு ஒரு சல்யூட். அவர் ஒரு ஜாலியான ஒரு பர்சனாலிட்டியும் கூட, அவரோட பேசிகிட்டு இருந்தால் நேரம் போகிறதே தெரியாது. ஒரு டிவி ஹோஸ்ட்டாக இருக்கார், நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனில் ஜூரி மெம்பராக இருக்கிறார். ஏகப்பட்ட விஷயங்கள் தன்னோட லைஃப்பை வந்து ரொம்ப புதுப்பிச்சுட்டே இருக்கும். எப்பவுமே யூத்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சில சினிமா கலைஞர்களில் இவரும் ஒருத்தர். ஸோ இன்றைக்கி கங்கைமரோட நிகழ்ச்சியை கேட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு போடுங்க. மறக்காமல் எங்கள் சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் இந்த சரிகமா தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சிகள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று அன்புடன் ஆர்ஜி மனா. டீ கேர், டாடா, பாய் பாய். புது சுகம் தரதா தொடருதே தினம் தினம் தரதா என் இனிய பொன் நிலாவே பொன்.